வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் கிச்சனா. இந்த வீடியோவில் நம்ம December 29 கண்டவைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கில் போயிடலாம். ஆக்சுவலாக போன வீடியோவில் வந்து நான் 18 சொல்லி டைட்டில் கொடுத்துருப்பேன், ஆனால் 28 சொல்லி உள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக அது வந்து போன வீடியோ ஃபுல்லாகவே வந்து 18 கண்டவைஸ் சரியா. ஸோ நம்ம வந்து 26 27லேருந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு அதாவது அந்த டாக்குமெண்ட் வச்சு சும்மா வச்சு ரெடி பண்ணியிருந்தேன் சரியா. ஸோ அதனால் அது கொஞ்சம் மிஸ்பிளேஸ்ட் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ நானும் அதனால் 28 சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் போன வீடியோ ஃபுல்லாகவே 18 கண்ட ஃபேஸ் சரியா. சரி ஓகே, நேஷனல் ஃபேஸ் பார்க்கலாம். 29 ஸோ கிசான் ரயில், 100வது கிசான் ரயிலில் வந்து பிஎம் வந்து இன்னாகிரேட் பண்ணியிருக்காரு. ஸோ சரியா, ஸோ அது எங்கன்னா சங்கோலாவிலிருந்து சலிமார் சரியா. ஸோ சங்கோலா எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா, சலிமார் வந்து வெஸ்ட் பெங்கால் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு கிஷான் ரயில் ரொம்ப முக்கியம். ஸோ தேவ்லாலி, ஸோ அதுவும் வந்து மகாராஷ்டிரா தான், தனப்பூர் பீகார் சரியா. சரி ஓகே, இன்னொன்று என்னென்னா ரெண்டு ரயில்வே ப்ராஜெக்டை இன்னாகிரேட் பண்ணியிருக்காரு, ஓசிசி ஸோ ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லி சரியா. எங்கன்னா உத்தரப்பிரதேசில், ஸோ பஹூர் சரியா, பாபூர் டு நியூ குர்ஜா செக்ஷன், பாபூர் டு நியூ குர்ஜா செக்ஷன் ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஓவர் வியூ ஆஃப் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த்ஸ் விசிட் வந்து டையூ சரியா. ஸோ 25ஆம்தேதியிலேருந்து 28ஆம்தேதி வரை போயிருக்காரு. ஸோ முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அகாடமிக் செஷனை வந்து ஐஐடியோட செஷன், ஐஐடி வதோதரா இன்டர்நேஷ்னல் கேம்பஸ் டையு சரியா. ஸோ அதை வந்து அவர் வந்து இன்னாகிரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது போக சாலிட் வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சரியா, ஸோ முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸோ அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்குண்டான ஃபவுண்டேஷன் ஸ்டோனை லைட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து ஐஎன்எஸ் குக்ரி சொல்லி ஒரு மெமோரியலை வந்து இன்னாகிரேட் பண்ணியிருக்காரு சரியா. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா ஜெண்டர் பார்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து 2வது இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த கான்ஃபரன்ஸை, ஸோ எங்கன்னா கோழிக்கோடு எப்போனா February 2021. ஸோ அதுக்குண்டான தீம் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெண்டர் இன் சஸ்டைனபிள் என்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் சோசியல் பிஸ்னஸ், ஸோ த மீடியேட்டிங் ரோல் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்தியா வந்து ப்ளூ ஃப்ளாக் அந்த 8 பீச்சஸ்க்கு வந்து ஹோஸ்ட் சொல்லியிருக்காங்களா. ஸோ அந்த 8 பீச்சஸ் சரியா, ஸோ அதை வந்து ப்ளூ ஃப்ளாக் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து HMIS சரியா. ஸோ HMIS-னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸ்ட்ராவாக என்னென்னா மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் UMID. ஸோ UMID-னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூனிக் மெடிக்கல் ஐடென்டிட்டி கார்டு ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு டெவலப் பண்ணது வந்து இந்தியன் ரயில்வேஸ் பண்ணியிருக்காங்க. யார் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ரயில்டெல் கார்பரேஷன் லிமிடெட். அடுத்து பார்த்தோன்னா யூஜிசி என்ன பண்ணுறாங்கன்னா 7 மெம்பர் பேனல் வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ காமன் டெஸ்ட்டுன்னு சொல்லி எதுக்காக அப்படின்னு பார்த்தா யூஜி அட்மிஷனுக்காக சரியா. ஸோ பார்த்துக்கோங்க, இதை லீட் பண்ணுறது யாருன்னா ஆர்பி திவாரி அப்படிங்கிறவர் தான் சரியா. ஸோ யூஜி டெஸ்ட்டு அட்மிஷன் வந்து கமிட்டி ஹெட் யாருன்னா ஆர்பி திவாரி. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா இந்தியா யாட்டு நம்ம இருக்காங்களா, ஸோ பேசெக்ஸ் 2020, ஸோ சவுத் சைனா சி ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்த்தோன்னா இந்தியா வந்து 77% ஆஃப் டோட்டல் எஃப்டிஐ சரியா. ஸோ சவுத் அண்டு சவுத் வெஸ்ட் ஏஷியன் சப் ரீஜனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை சொன்னது யூஎன் எஸ்கேப் சரியா. ஸோ யூஎன் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கமிஷன் ஃபார் ஏஷியா அண்ட் த பசிபிக். ஸோ ஹெட் குவார்டர்ஸ் வந்து பேங்காக் தாய்லாண்டு பார்த்துக்கோங்க சரியா. ஸோ அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான எஃப்டிஐ வந்து என்ன செக்டர்னு பார்த்தோன்னா ICTலேயும் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்லேயும் சரியா. ஸோ ICTனா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி செக்டர், ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் சேர்த்து ஓகேவா. ஸோ அடுத்து ஜெய்சங்கர் வந்து கத்தார் போயிருக்காரு. ஸோ அங்கே போய் அவங்களோட ஸ்டேட் ஆஃப் கத்தார் அமீர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து தமீம் பின் அஹமத் அல் தனி ஓகேவா. ஸோ கத்தாரோட கேபிட்டல் தோகா, கரன்சி கத்தாரி ரியால், பிரைம் மினிஸ்டர் வந்து கலி பின் கலிஃபா அப்துல் அசீஸ் அல் தனி ஓகேவா. ஸோ அடுத்து ஐசிசி பேங்க், பேங்கிங் ஃபினான்ஸு, ஐசிசி பேங்க் என்ன பண்ணுறா, ஃபஸ்ட்டு பேங்க் வந்து கூகுள் பே கூட சேர்ந்து ஃபாஸ்டேக் இஷ்யூ பண்ணுறாங்க சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா ஐஆர்டிஏ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் ட்ராவல் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ன்னு சொல்லி ஒரு இதை வந்து டிராஃப்ட்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க சரியா.
ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆக்சுவலாக இந்த பாலிசியெல்லாம் எப்போ கொண்டு வரப்போகிறாங்கன்னா ஏப்ரல் 2021 கொண்டு வரதா சொல்கிறாங்க. அடுத்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கூட சேர்ந்து ஸோ என்ன ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, அஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா லைஃப் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ், சரியா? ஸோ நீட் அண்ட் கோல்ட் பேஸ்டு லைஃப் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து காசா பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப், ஸோ யுனைடெட் மல்டி ஸ்டேட் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்ட்டு, ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு கிரிப்டோ பேங்க் யூனிகேஷ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து பண்ணுறாங்க. ஸோ ஜெய்ப்பூரில் ஸோ வேர்ல்டு ஃபஸ்ட்டு கிரிப்டோ ஃப்ரெண்ட்லி பிரான்ச்சுன்னு சொல்லி ஜெய்ப்பூரில் வந்து இருக்குது, இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷாங்கிறது வந்து லண்டன் பேஸ்டு, ஸோ யூனிகேஷுங்கிறது வந்து பார்த்தோன்னா ஜெய்ப்பூர் பேஸ்டு. அடுத்து செபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சூரியோதய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க, எதுக்குன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்க்கு, ஓகேவா? ஸோ அடுத்து அவார்ட் ரெகனைசேஷன், ஸோ ராஜ்யசபாவோட எம்பி ஜெய்ராம் ரமேஷ் இருக்கார்ல, ஸோ அவர் அப்புறம் வந்து அமித் அபுஜா, ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து கமலா தேவி சத்யோபதே என்ஐஎஃப் புக் ப்ரைஸ் வந்து வாங்குறாங்க, சரியா? ஸோ ஜெய்ராம் ரமேஷும் அமித் அபுஜாவும் சேர்ந்து என்ஐஎஃபோட புக் ப்ரைஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ நியூ இந்தியா ஃபவுண்டேஷன் தான் அதை கொடுக்குறாங்க, பெங்களூர் பேஸ்டு இது, ஓகேவா? ஸோ அடுத்து ஹார்மோனி ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா 16th மதர் தெரசா மெமோரியல் அவார்ட்ஸ்னு சொல்லி சோசியல் ஜஸ்டிஸ்க்காக வாங்குறாங்க. தீம் பார்த்தோம்னா செலிப்ரேட்டிங் கம்பேஷன் இன் டைம்ஸ் ஆஃப் கோவிட். அடுத்து அக்வசன் மெர்ஜர், ஸோ ஐசிஐசிஐ பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா 9.09 ஸ்டாக் வந்து மை கிளாஸ் போர்டுன்னு சொல்லி ஒரு எஜுகேஷன் சொல்யூஷன்ஸ் இருக்குது, அதில் வாங்குறாங்க. ஸோ எல்ஐசி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட 2.002% ஸ்டாக் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் இருக்கக்கூடியதை வந்து ஓப்பன் மார்க்கெட் ட்ரான்சாக்ஷன்ஸில் வந்து செல் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஹர்ஷ்வர்தன் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு இன்டிஜினியஸ் வேக்சின் நிமோசில், சரியா? ஸோ நிமோசில் அகைன்ஸ்ட் நிமோனியாவுக்காக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமானது, சரியா? அது பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இவங்க வந்து பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்தும் சேரும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்காங்களா, ஸோ புனே பேஸ்டு கம்பெனி இது, அவங்க கூட சேர்ந்தும் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து இப்போ வந்து சேரும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரைவேட் லிமிடெட் இருக்காங்களா, ஸோ இவங்க தான் வந்து இந்த நிமோகோக்கல் கான்ஜிகேட் வேக்சின் நிமோனியாக்காக வந்து வேர்ல்ட்லேயே 3rd லார்ஜஸ்ட் சப்ளையராக இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஐஎன்எஸ் சிந்து வீர் சப்மரின் வந்து ஃபார்முலா கமிஷன் பண்ணியிருக்காங்க, யார்னா மியான்மர் நேவி, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் இது வந்து 73rd அனிவர்சரி ஆஃப் மியான்மர் நேவி அன்றைக்கி இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ரீநேம் பண்ணி யூஎம்எஸ் மின்ஜி தேன்காத்தூ, சரியா? ஸோ யூஎம்எஸ் மின்ஜி தேன்காத்தூ, சரியா? ஸோ யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர் வந்து மூணில் செட்டப் பண்ண போகிறாங்க 2021 முன்னாடி, அதாவது 2021 ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க, சரியா? ஸோ இன்னொன்று வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க என்னென்னா நியூ ஃபிஷன் லூனார் சப்ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லி அதை 2027 பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, அதோடய ட்ரையல். அடுத்து ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து கலாம் ஃபைன்னு சொல்லி ஒரு ராக்கெட் ப்ரொபல்ஷனை வந்து நேம் பண்ணியிருக்காங்க, சரியா? நேம் பண்ணி அதை டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஸோ கவுண்டிங் த காஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டு என்னென்னா இயர் ஆஃப் கிளைமேட் பிரேக் டவுன், சரியா? ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே சைக்ளோன் ஆம்பன், புஷ் ஃபயர்ஸ், வெஸ்ட் கோஸ்ட் ஃபயர் யூஎஸ்ஸு, யூஎஸ் அண்டு கரீபியன் ஹரிகேன்ஸ், அப்புறம் வின்ஸ்டாம், லோக்கஸ்ட் ஸ்வாம்ஸ் எல்லாமே, சரியா? ஸோ அடுத்து வந்து லடாக் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஓன் மெட்ரலஜிக்கல் சென்டர் வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ கிட்டத்தட்ட 4 ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ லே, கார்கில், ட்ராஸ், அப்புறம் ஸ்டாக்னா, சரியா? ஸோ லடாக் ரீஜனில் சங்தக், நுப்ரா, அப்புறம் வந்து ஜோஜிலா, ட்ராஸ் இதெல்லாம் லடாக் தவிர்த்து இருக்கிறது. அடுத்து ஸ்ரீபத் யசோநாயக் வந்து என்ன பண்ணா ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறாரு, சூத்ரா, சரியா? ஸோ சூத்ரா நிவேதனச்சி சூத்ரா எக் அனுபவ், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணது ரூபாச்சாரி, ஸோ சந்தனா பப்ளிகேஷன்ஸ். ஸோ டெல்லி மெட்ரோவோட ஃபஸ்ட்டு, டெல்லி மெட்ரோ தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு டிரைவர்லெஸ் ட்ரெயினை வந்து கொண்டு வந்திருக்காங்க, மோடி வந்து இன்னாகிரேட் பண்ணியிருக்காரு, அதான் ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காரு. அடுத்து இதை நம்ம படித்தது தான், சரியா? ஸோ நியூ பாபூர், அப்புறம் நியூ குர்ஜா செக்ஷன், ஓகேவா? ஸோ ஆபிச்சுரி பார்த்தோன்னா மிர் சஜ்ஜத் அலி, ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்மர் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் பிளேயர், அப்புறம் வந்து டான்சர் ஒருத்தர் வந்து போயிட்டார் சுனில் கோத்தாரி, சரியா? நம்ம கூட கூத்தாடுறோன்னு சொல்லி ஞாபகம், அப்புறம் லுக் ஹார்பர் டபிள்யூடபிள்யூயோட ரெஸ்லர்.
புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தோம்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ஜெனெட்டிக்ஸ் கான்செப்ஷுவல் அப்ரோச் ஸோ எம்பியோட சிஎம் சரியா ஸோ சிவராஜ் சிங் சௌகான் தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு சரியா ஸோ சுத்தி சர்மா ஸோ அவர் தான் வந்து இந்த புக்கை எழுதியிருக்காரு ஸோ கோ ஆத்தர்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு எம்பி மனோரஞ்சன் விஸ்வால் ஸோ யூனியன் மினிஸ்டர் சீபதாசன் நாயக் வந்து இதை நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி ஓகேவா ஸோ அடுத்த ஸ்டேட் நியூஸ் போயிடலாம் மத்திய பிரதேஷ் கேபினெட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தர்ம சுதந்திரயா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீடம் பில் வந்து பண்ணுறாங்க சரியா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அவுட்லா மேரேஜஸ்க்காக சரியா ஸோ அதுக்காக தான் இதை வந்து கொண்டு வராங்க சரி ஓகே இதோட வந்து December 29 கண்ட பேச முடிஞ்சது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரியா ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஏதாவது ஃப்ரீ டைம் இருக்கப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன் ஓகேவா ஸோ தேங்க்யூ